ஹாய் ப்ரோ, உங்கள் பேர்? என் பேர் ஆசிஃப் ப்ரோ. ஓகே ப்ரோ, பிஎம் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிச்சுல. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு. ஸோ யார் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? கெஸிங் படி பார்த்தா காங்கிரஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் தான், எதனால் காங்கிரஸ்? பிகாஸ் உங்களுக்கு இந்த 10 வருஷம் இது தெரியும் எப்படி போயிருக்குன்னு. அதனால்தான் எந்த டெவலப்மெண்ட்ஸ் அவ்வளோவா இல்லை. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போ காங்கிரஸ் வந்து அவங்க நிறைய இது சொல்லியிருக்காங்க, வாக்குறுதிகள். பார்க்கலாமா, அடுத்த 5 வருஷம் உங்கள் கையில் கொடுத்து பார்ப்போமே, கொடுத்து பார்த்தா என்ன வருதுன்னு தெரியும். இப்போ 2 நாள் முன்னாடி ஒரு சர்வே நடந்துச்சு. ஸோ அந்த சர்வேல பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு சாதகமாக வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதான் ஒரு பாலிடிக்ஸ் சொன்னார், எக்ஸிட் போலுன்றது வந்து ஃபேக்குன்றது. அது முந்தைய எப்படி சொல்கிறது, நிறையா தடவை அது ஃபேக்காக தான் வந்திருக்குன்றாங்களே. எக்ஸிட் போல் தான் அதெல்லாம் சொல்கிறீங்க, எக்ஸிட் போல் தானே, அதான் ஃபேக்காக இருக்குன்றாங்க. ஸோ இது நாளைக்கு தெரிஞ்சிடுமே என்ன இருக்குன்னு. காங்கிரஸ் எதனால் காங்கிரஸ் இல்லை? இப்போ எல்லாருமே பிஜேபியோட ஆட்சியை பார்த்துருக்காங்க. மேபி சில பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் காங்கிரஸ் வந்தால் எப்படி இருக்கும்ன்றது, ஒரு சேஞ்சுக்காக. ஐ ஃபீல் தட் காங்கிரஸ் வந்தால் என்ன மாதிரி சேஞ்ச் வரும் தமிழ்நாட்டுக்கு முக்கியமாக, அதுவும் சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஒரு குட் சேஞ்ச் தான் வரும், வந்தால் தான் தெரியும் என்ன வருதுன்னு. ஓகே, நடந்து முடிஞ்ச சர்வேல பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு அதிக சாதகமாக இருக்குது. ஸோ அவங்க ஜெயிக்கிறதுக்கு, ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு மேலே என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. பிஜேபி வந்தால் வர வாய்ப்பு இல்லைன்னு தோணுது, பட் வந்தால் காங்கிரஸ் தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். வை? பிகாஸ் அவங்க வந்து சம் சேஞ்சஸ் எல்லாம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். வந்ததுக்கப்புறம் மேபி தெரியும். காங்கிரஸ் வந்தால் என்ன மாதிரி சேஞ்சஸ் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு எக்ஸாக்டாக தெரியல என்ன மாதிரி சேஞ்சஸ்னு. மேபி அவங்க ஜெயித்ததுக்கப்புறம் பீப்புள்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க நடந்துப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச பேர் காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க, ஆனால் நடந்து முடிஞ்ச சர்வேல பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு சாதகமாக வந்திருக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் உங்களோட கருத்து? எதுவுமே நம்ம கையில் கிடையாது, ரைட்? ஸோ மேபி 1 or 2 ஓட்டில் கூட காங்கிரஸ் வரலாம். பிஜேபி மேபி இருக்கட்டும், லீடில் இருக்கட்டும், பட் ஐ திங்க் காங்கிரஸ் தான் வரும்னு நினைக்கிறேன் நான் ஷுவராக. எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக பிஎம் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான். ஸோ அது நம்ம டிசைட் பண்ணுறது கிடையாது அது. ஸோ நானும் உங்களை மாதிரி தான் வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஸோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்மளே. எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து டிஎம்கே தான் செய்யுங்க எனக்கு தெரிஞ்சு. அதை விட எனக்கு இது ஒரு பிஎம் எலெக்ஷன். ஆமாம், சென்ட்ரலில் யார் ஜெயிப்பாரு? சென்ட்ரலில் எனக்கு தெரிஞ்சு மோடி தான் வருவார், வேறு யார் வருவா? அவங்க தான் கரண்டில் இருக்காங்க. நிறைய பேர் காங்கிரஸுக்கு நிறைய பேர் வாய்ப்பு இருக்குது, இருந்தாலும் மோடி தானே அங்கே நிறைய வாய்ப்பு, மோடி தானே இருக்குது. ஆமாம், காங்கிரஸுக்கு அந்தளவுக்கு வாய்ப்பு கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு. திரும்பவும் பார்த்தீங்கன்னா பிஎம்ஆ மோடி தான் மோடி வருவார்னா வேஸ்ட்டு தான். அவர் வந்து என்ன பண்ண போகிறார்? அவர் மறுபடியும் நம்ம தமிழ்நாட்டுக்கு நெருக்கடி தான் கொடுப்பார். அவர் எங்கேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணுவார்? அவர் அவங்க இடத்துக்கு தான் நல்லது போனார், நம்மளுக்கு எதுவும் நல்லது பண்ண போகிறது இல்லையா லாஸ்ட் வரைக்கும். எதனால் அப்படி சொல்கிறீங்க? எல்லாமே நம்மளுக்கு நெருக்கடியாக தானே ஆகிட்டு இருக்குது. எங்கள் ஏகப்பட்ட இந்திக்காரனுக்கு வந்துட்டானுங்க, நம்ம வேலை எல்லாம் போச்சு. எல்லா இடத்துலையும் இப்போ இந்திக்காரன் வந்துட்டாங்க, நம்ம எதுக்கும் வேலை இல்லாத ஆச்சு. முக்கால்வாசி பேருக்கு வேலை இல்லாத ஆயிடுச்சு, எல்லா வேலையிலையும் அவங்க வந்து நோஞ்சிட்டாங்க. அப்புறம் நமக்கு எங்கே அந்த வேலை இருக்கும்? நம்ம தெருக்கு ஒரு தெருவில் கூட இந்திக்காரங்க இல்லாத வீடே கிடையாது. லோக்கல்லேருந்து எந்த இடத்துல பார்த்தாலும் அவங்கள்ட்ட தானே இருக்குது. இப்போது அதை வச்சு தான் சொல்ல முடியும் நம்ம. ஆனால் தமிழ்நாட்டில் அவன் ஆட்சி பிடிக்க முடியாது கண்டிப்பாக. மோடியால் வந்து தமிழ்நாட்டில் அவன் ஆட்சி பிடிச்சா தான் நம்மளுக்கு நல்லது செய்வான். அவன் 4 எம்பி ஆச்சு வரணும்னு நினைக்கிறான், அது கூட வர முடியாது அவனாலலாம். இந்தியா கூட்டணி வரணுங்க, 10 வருடம் வளர்ச்சி இல்லாமல் இருக்குது, வேலை வாய்ப்புகள் கம்மி ஆகிடுச்சு. இந்தியா கூட்டணி கண்டிப்பாக வரணும், வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நடந்து ஒரு சர்வே நடந்து முடிச்சிச்சு சார். ஸோ அந்த சர்வேல பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு சாதகமாக வந்திருக்கு. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து? பிஜேபிக்கு சாதகமாக வந்திருக்குன்னா ஆளுங்கட்சியோட நிர்பந்தத்தால் இருக்கலாம், என்னோட கருத்து இது. ஆளுங்கட்சியோட நிர்பந்தத்தினால அவங்க போட்டிருக்கலாம் ஊடகங்கள். சென்ட்ரலில் பொறுத்த வரைக்கும் யார் ஜெயிப்பாங்கிறது இது வரைக்கும் தெரியலை, ஜட்ஜ் பண்ண முடியலை. ஏன்னா பிஜேபி வந்துட்டு லாஸ்ட்டு 10 இயர்ஸாக இருக்கிறாங்க, இந்த தடவையும் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அதே அளவில் அவங்களுக்கு ஆப்போசிட் அகேன்ஸ்டாகவும் இருக்குது, அதனால் ஜட்ஜ் பண்ண முடியலை. பட் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே 30-35 சீட்டு பிடிப்பாங்க, மற்ற கட்சிகள் 5 சீட்டு பிடிப்பாங்கங்கிறது நம்பப்படும். ஜட்ஜ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டீங்க, யார் வந்தால் நல்லாயிருக்கும்னு உங்களோட கருத்து எப்படி? 10 வருஷமாக ஒரே கட்சியாக பிஜேபியே இருந்துட்டாங்க, ஒரு மாற்று கட்சி ஏதாவது வந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணுது. யாராக இருக்கட்டும்ங்கிறதுக்காக நான் ஒரு பொலிட்டிஷியன் கிடையாது. ஸோ ஒரு இந்த 10 வருஷம் வந்துட்டு இருந்ததில் வந்துட்டு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்லை. ஒரு பெரிய நலத்திட்டங்கள் வந்துட்டு, அதாவது எப்படின்னா ஏ கிளாஸ் பீப்புளுக்கு தான் இருந்துச்சே தவிர அந்த அடித்தட்ட பாமரத்து மக்களுக்கெல்லாம் எந்த இதுவும் இல்லை. அதனால் ஸோ ஒரு மாற்று கட்சி ஏதோ ஒன்று காங்கிரஸ், இப்போ இதுக்கு மாற்று கட்சின்னு பார்த்தா இந்தியாவை எடுத்துக்கிட்டு அடுத்து காங்கிரஸ் தான். அதுக்கு மற்றவங்களெல்லாம் ஆதரவு கொடுத்து இப்போ ராகுல் காந்தியை வந்துட்டு நேற்றுக்கு வந்துட்டு பிரதமர் வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. ஸோ அவங்க இல்லை அப்படின்னா இவங்க தான் கண்டிப்பாக அடுத்த ஆட்சிக்கு வர முடியும். காங்கிரஸ் தான் செய்யும், ஏன்னா மோடி வந்து ரொம்ப பண்ணிட்டார், தமிழ்நாட்டு மக்களை ரொம்ப வச்சு செஞ்சிட்டார். ஃபுல்லாக கேரளா கர்நாடகா தமிழ்நாடுலாம் ஃபுல்லாக ரொம்ப வச்சு செஞ்சிட்டார்.
இப்போதைக்கு வந்து அவர் ரீசனாக ஒரு வார்த்தை விட்டு நான் தான் கடவுள்னு வேறு விட்டுக்கிறாரு. அது பைத்தியக்கார மாதிரி ஒரு இதுவாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் வந்தால் தமிழ்நாடு எல்லாமே நல்ல இதுவாகும். ஆனால் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட ஒரு சர்வேல பார்த்தீங்கன்னா பிஜேபி ஜெயிக்கிற மாதிரி ஒரு வந்திருக்கு. அது வந்து பிஜேபி ஜெயிக்கிற மாதிரி ஒரு வந்துக்குதுன்னா வந்து தாழ்த்தப்பட்டவங்கலேருந்து நான் தீக்கி விடுவேன், நான் மேலெழுத்துவேன்ட்டு அறிக்கை தான் விட்றாங்க தவிர, அவங்க இது வரைக்கும் 10 வருஷம் இருந்தாங்க, 10 வருஷம் வந்து எதுவும் ஒன்றும் சாதிக்கலை. இருக்க மக்களை போட்டு ஒரு அழுத்தின்னு தான் தவிர இது வரைக்கும் யாரும் தூக்கி விட்டுறதும் இல்லை. பணக்காரம் பணக்காரம் தான் ஆகிங்கிறான், ஏழை ஏழையாக தான் ஆகிடுக்கிறாங்க. இதுதான் காங்கிரஸ் இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை வந்தது இல்லை. மோடி தான் வருவார்னு நினைக்கிறேன். உறுதியாக இருக்கீங்களா? ஆ, உறுதியாக இருக்கு. ஸோ எதனால் மோடினு சொல்கிறீங்க? சில நன்மை நல்ல காரியங்கள்லாம் பண்ணுறாரு, சில நல்ல இதெல்லாம் செய்கிறாரு, அதனால் மோடி தான் வருவார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வரோம் காங்கிரஸ் வரோம் தான் நிறைய மக்கள் சொல்லிட்டு வராங்க. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து? அது வந்து மோடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால தான் மோடி வருவாருன்னு நம்பிக்கை. இது வந்து அவ்வளோ கரெக்டாக சொல்ல முடியாது, இந்த எலெக்ஷனு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், இருந்தாலும் வரக்கூடியது வாய்ப்பு மோடிக்கு இருக்குது. எதனால் சார் அது வந்து அவர் எல்லாருக்கும் மக்களுக்கும் கெடுதல் மாதிரி தெரியுது, ஆனால் இருந்தாலும் ஒரு நல்ல காரியம், கெடுதல் மாதிரியாக இருந்தாலும் ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு. வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது எதிராளி நம்ம நாட்டு மேலே ரொம்ப குறியாக இருக்கிறான், இருந்தாலும் அப்படிலாம் பார்க்கும்போது நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்கு மோடிக்கு ஒரு தைரியம் இருக்குது, அதனால் மோடிக்கு சான்ஸ் இருக்குது வரக்கூட. ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட கருத்து இதில் காங்கிரஸ் வந்து ஏற்கனவே காங்கிரஸ் வந்து முதல்ல இருந்தே இவ்வளோ நாள் வந்திருக்காங்க, இருந்தாலும் நாட்டுக்கு ஒன்றும் ஆதாயம் ஒன்றும் கிடையாது, இளைஞர்களுக்கும் ஆதாயம் கிடையாது, வேலை வெட்டி அதிகமாக இருக்குது, நாட்டில் இப்போ இருக்கிறது வந்து கொள்ளை அதுதான் அதிகரிச்சிருக்கு. அதனால் மக்களுக்கு தேவையானது நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல சுகாதாரம், நல்ல சாப்பாடு, நல்ல நிரந்தரமான வீடு, அது மாதிரியான ஒன்று பண்ணி கொடுத்தால் நல்லதுன்னு சொல்லலாம். இது வரைக்கும் அது மாதிரி எதுவுமே நடந்தது கிடையாது, அதனால் மோடி மக்களுக்கு பிடிக்கலனா கூட அவர் செய்கிற இது நல்லதாக இருக்குது, அதனால் மக்கள் போக போக தெரிஞ்சுக்குவாங்க. சார் மோடி தான் ஜெயிக்கிறாங்கன்னு டவுட்டாக இருக்குது சார், அதனால தான் சார் எதிர்பார்ப்பு சார், ரொம்ப எதிர்பார்ப்பு, மோடி தான் சார் வராதுன்னாரு, எல்லாருமே அது தான் சார் சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸு எல்லா ரிலேட்ஸ் வீட்டில் ஃபேமிலி எல்லாருமே அது தான் சார் சொல்கிறாங்க. எங்களை என்டிஏ கூட்டணி சென்ட்ரலில் சார், சென்ட்ரலில் தான் என்டிஏ கூட்டணி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஒரு சில பேர் சொல்கிறாங்க, ஒரு சில பேர் காங்கிரஸ்ன்றாங்க. ஸோ அதோட கருத்து என்ன? 10 வருஷம் பிஜேபி ஆட்சியில் எந்த முன்னேற்றம் இல்லை, ஒரு மாற்றம் வேணுன்றதுக்காக என்டிஏ கூட்டணி விரும்புகிறோம். பிஜேபிக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி கேள்வி பத்திரிகை ஊடகம் தெரியுது, அதுதான். ஆனால் நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் பேரை சொல்கிறாங்க. ஸோ அதோட கருத்து இல்லை, ஒவ்வொருத்தங்கும் ஒவ்வொரு நிலைப்பாடில் இருப்பாங்க, நானும் அந்த நிலைப்பாடில் இருக்கேன், அவ்வளவு தான். உங்களை பர்சனலாக எந்த கட்சி வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்? ஏற்கனவே இது ஒரு இந்தியன் சிட்டிசனாக இந்த எந்த கட்சி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? பிஜேபி வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி தான் வரணும், அதான் மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. அடுத்து ஒரு சேஞ்சஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 10 வருஷமாக இவங்க வந்து சொன்ன மாதிரி எதுவுமே நடத்தலை, எதுவுமே இவர் சொன்ன வாக்குறுதி மாதிரி எதுவுமே பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து எதுவுமே நடத்தலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து காங்கிரஸ் வந்தால் தான், இந்தியா தலைமையிலான கூட்டணி வந்தால் தான் ஒரு சேஞ்சஸ் வந்தால் தான் நல்லாயிருக்கும். சார் நடந்து முடிஞ்ச ஒரு சர்வேல பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு சாதகமாக வந்திருக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு 2 நாளாக அந்த மாதிரி சர்வே ஒன்று வந்திருக்கு பிஜேபிக்கு சாதகமாக வந்து, இப்போ தான் ஒரு 3 டேஸ் பிஃபோராக தான் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. இதுக்கு முன்னாடினா ஒன்றும் அந்த மாதிரி ஒரு சர்வேனால் ஒன்றும் வரல, இது இவங்களோட சூழ்ச்சியாக கூட இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி சர்வே பேஸ் பண்ணி கூட அவங்க ஏதாச்சும் ஒரு சூழ்ச்சி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம முறியடிக்கணும். நாளைக்கு வந்து இந்த மாதிரி எலெக்ஷனு ஓட்ஸ் கவுண்டிங் அப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து கவனமாக இருந்து பார்க்கணும், அதுதான் முக்கியம். இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சியெல்லாம் இவங்க பண்ணுவாங்கங்கிறது திடீர்னு ஒரு 3 நாளாக இந்த மாதிரி கருத்து கணிப்பு போடுறப்ப ஏதாச்சும் ஒரு சூழ்ச்சி பண்ண போகிறாங்கங்கிறது தான் தெரியுது. அதெல்லாம் தேவையில்லை, மக்களுக்கு ஒழுங்காக சர்வீஸ் பண்ணினாலே மக்கள் ஒழுங்காக ஓட்டு போட்டுருவாங்களே, நீங்கள் சர்வீஸ் பண்ணலையே, அதான் இங்கே முக்கியம். ஹாய் ப்ரோ. ஹாய், உங்கள் நேம்? அஸ்வந்த். ஓகே ப்ரோ, ஆக்சுவலாக நடந்து முடிஞ்ச பிஎம்ஓட ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிசல்ட் வருது ப்ரோ. ஸோ இந்த ரிசல்ட்டை யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்? மோஸ்ட் ப்ராப்ளி பிஜேபி தான், லைக் வித் ஸ்டாட்ஸ் அண்ட் எவ்ரி திங் கரெக்டாக பிஜேபி தான் சொல்லுது. ஸோ பிஜேபி தான். ஓகே, ஆக்சுவலாக நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பேரை சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரில, பீப்புளோட டிசிஷன் லைக் அவங்க ஃபோர்காஸ்டிங் அப்படி இருக்கு போல், பட் ஃபார் மீ பிஜேபி தான் நினைக்கிறேன். ஐ லைக் ஐம் நாட் சப்போர்ட்டிங் ஒரு பார்ட்டி, பட் ஸ்டில் ஸ்டாட்ஸ்லாம் பார்க்குறப்போ லைக் பீப்புள் சப்போர்ட் சோஷியல் மீடியாலாம் பார்க்குறப்போ பிஜேபி தான் தோணுது. ஓகே ப்ரோ, இப்போ ஸ்டாட்ஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இப்போது ஒரு இந்தியன் சிட்டிசனாக எந்த பார்ட்டி வந்தால் ஒரு மக்களுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நினைப்பீங்க?
கரண்ட்லி லைக் எனக்கு பொறுத்தவரையும் இப்போ எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆல் அவங்களோட எல்லா அவுட் சீயிங்கோ எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது எவ்ரி ஒன்ஸ். ஸோ இப்போ எனக்கு எந்த பாட்டி வந்தாலுமே ஒரே மாதிரி தான் ஃப்யூச்சர் இருக்குன்னு தான் ஃபீல் பண்ணுறேன். என்னுடைய கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா மாற்றம் இருந்தால் நல்லாயிருக்கும், அதற்கான வாய்ப்புகள் குறைவாக தான் தெரிகிறது. தொங்கு பாராளுமன்றம்லாம் இன்னும் வரம்போல் இருக்குது. ராகுல் காந்திக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது, ஆனால் கூட்டணி கட்சிகள் வந்து மாநில கட்சிகள் வந்து கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் வர முடியும். அப்படி இல்லைனா மீண்டும் மோடிக்கு தான் வாய்ப்பு இருக்குது. நார்த் இண்டியன்ஸில் வாய்ப்பு இருக்குன்றாங்க, ஆனால் அப்படியே இருந்தாலையும் அவரும் கூட்டணி ஆட்சி தான் அமைக்க முடியும், தனி மெஜாரிட்டி வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு மோடி தான் நினைக்கிறேன் ப்ரோ. ப்ரோ தெரியல எனக்கு, அப்படி தான் தோணுது. ஓகே, உங்களுக்கு பர்சனலாக எந்த கட்சி வந்தால் நல்லாயிருக்கும், நம்ம மக்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும்? தமிழ்நாட்டிலையா? எனக்கு தெரிஞ்சு தமிழ் பிரதமராக எனக்கு ஆப்ஷன் இல்லை. தமிழ்நாட்டில் ஆனால் நாம் தமிழர் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சேஞ்சஸ் வேணும் அவ்வளோதான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பேரை சொல்கிறாங்க, ஏதோ ஒன்று சேஞ்சஸ் வேணும் எனக்கு. காங்கிரஸ் வேணாம் பிஜேபி வேணாம், புதுசாக ஏதாவது நல்லதாக இருந்தால் ஓகே. இல்லை என்ன, நான் நினைக்கிறேன் வந்து என்ன ரிசல்ட்டு வந்தாலுமே ஆனால் அனௌன்ஸ் பண்ணுறது வந்து மோடி தான் அனௌன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து உள்ளே வந்து நிறைய ஏதோ பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு தோணுது, அது எக்ஸாக்டாக ப்ரூஃப் ஆகிறதோ இல்லையோ, ஆனால் ஏதோ பண்ணுறாங்க. அது பண்ணதுனால தான் நான் இதை சொல்கிறேன் ப்ரோ. சரிங்களா, மற்றபடி நான் கேள்விப்பட்ட சில இதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி. என்ன கேள்விப்பட்டீங்க ஏதாச்சும் ஒன்று சொல்ல முடியும்? என்னென்னா இப்போது அந்த ஓட் மிஷின் இருக்குல்ல, அதை வந்து மாற்றுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து எந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாலுமே அவருக்கு தான் உள்ளுற மாதிரி அப்படிலாம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு நியூஸ் கேட்குற போது அவங்க தானே வின் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா கேரளாலாம் அகேன்ஸ்ட் மோடி, அப்புறமேட்டு வந்து தமிழ்நாட்டிலே அகேன்ஸ்ட்டு தான், ஆனால் வந்து அவங்க வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கூட இருக்குன்ற அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்காங்க. இன்கேஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா நான் டெஃபரெண்ட்டாக சொல்லிடுவேன் அவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு, அவ்வளோதான் ப்ரோ. சரி, இவங்களை தவிர்த்து யார் வந்தால் மக்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு? எனக்கு தெரிஞ்சு ப்ரோ இப்போ இருக்கிறவங்க யாருமே வந்து எனக்கு ஒழுங்காக தெரியல. மேபி புதுசாக எதனா சேஞ்ச் எதனா வந்ததுன்னா பார்க்கலாம். சரிங்களா, காங்கிரஸ் வரும். காங்கிரஸ் வரும் எதனால் சார்? லாஸ்ட்டு 10 இயர்ஸாக வந்து உங்களுக்கே தெரியும், ஜிஎஸ்டிலேருந்து அடித்தட்டு மக்கள் வரைக்கும் கேஷ் சரியாக அவங்களுக்கு இது பண்ணல. ஸோ அதனால் எல்லாம் கொஞ்சம் விருப்ப இதில் இருக்காங்க, அதிருப்தியில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்தால் நல்லாயிருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, எல்லோரும் இப்படி சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச சர்வேல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிஜேபி தான் ஜெயிக்கும் அப்படின்ட்டு ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. அவங்க வந்து ஃபுல்லாக ஹையர் கிளாஸ் எடுத்துருப்பாங்க, நீங்கள் லோயர் கிளாஸ் செக் பண்ணதான் அவங்களோட கஷ்டம் தெரியும். ஹையர் கிளாஸ் வந்து ஆஃபீஸ் போகிறாங்க, சீட்டில் உட்காடுறாங்க, வேலை பார்த்து போயிடுறாங்க. லோயர் கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப சர்வே பார்த்திங்கன்னா ஒத்து மொத்த இந்தியாவை பேஸ் பண்ணி தான் வந்து. கரெக்டுங்க, நீங்கள் சொல்லுங்கள். இந்த சர்வே அந்த பர்சன்ட்டு பாருங்கள், பர்சன்ட்டுக்கு அவங்க எடுத்த சர்வேங்க ஹையர் கிளாஸாக போஸ்ட் எடுக்கிற லோக்கலில் யாரும் எடுத்து கிடையாது. அவங்களோட சப்போர்ட்டை தான் எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் லோக்கல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட்டில் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஏன்னா கஷ்டப்படுறாங்க, தினமும் அவங்க உழைச்சா தான் அவங்களுக்கு காசு. அவங்களுக்கு அப்படி இருக்கும்போது யார் வரும் அவங்க எதிர்பார்ப்பாங்க சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட கேட்க மாட்டாங்க அக்ரியானுங்க. ஸோ இது ராகுல் வந்தால் நல்லாயிருக்கும், காங்கிரஸ் வந்தால் நல்லாயிருக்கும். அந்த இந்தியா அலையன்ஸ் கூட்டணி பிஜேபி தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எதனால் தெரியல, எக்ஸிட் போல் அவங்களுக்கு தான் சாதகமாக இருந்திருக்கு. அது இல்லாமல் எனக்கும் அதுதான் ஃபேவரட் பர்சனலாக. நிறைய பேர் பார்த்திங்கன்னா மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா காங்கிரஸ்க்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. சொல்கிறாங்க, ஆனால் தெரியல நாளைக்கு ரிசல்ட் அப்போ தான் பார்க்கணும். இப்போ பிஜேபி வந்தால் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து என்னென்ன வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு? ஆல்ரெடி அவங்க கட்டிட்டு இருக்க எக்ஸ்பிரஸ் வேலாம் ஃபுல்லாக முடித்தா இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த ஸ்லம்ஸு பாவர்ட்டி அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். ஸோ அவ்வளோதான்.